வணக்கம். நான் ஜால் போதனா வைத்தியசாலையில கை முறிஞ்சு பிளேட் டெக்கோனமெண்டாக அட்மிட் ஆயிருந்தான். அந்த ஓட்டில் கிளிநொச்சியில இருந்து ஒரு பேஷண்டால் வந்து அட்மிட் ஆயிருந்தவர், அதாவது இந்த பெட்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு பெட் தள்ளி அட்மிட் ஆகியிருந்தவர். நான் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அந்த ஓட்டில் இருந்தான். அதனால அந்த பேஷண்ட் அந்த என்பிஎம்என்ன நல்ல பழக்கமா இருந்தது. அந்த அடிப்படையில் அந்த இந்த கிளிநொச்சியில இருந்து அந்த பேஷண்ட் வந்து என்ன கூப்பிட்டு, தம்பி ஒரு வாங்க உங்களோட கதை கொண்டு நாம போய் அவர் கிட்ட, அப்பா வயசு இருக்கு கிட்டத்தட்ட 50-55 வயசு இருக்கு. இப்போ நான் போய் கிட்ட சொல்லுங்க என்ன விஷயம் உண்டு, அவர் கதைக்க முதலே என்ன விஷயம் சொல்ல முதலே அளவழிக்கிட்டார். அவர் பக்கத்தில் அவர்கிட்ட வைப் பண்ணிக்கிறான், அம்மாவும் அளவழிக்கிட்டான். நான் சொல்லுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க. எனக்கு இன்றைக்கு தான் விரைக்க தெரியும், இந்த அளவுக்கு கூட இருக்கேன். அப்புறம் என்ன பிரச்சனை சொல்லுங்கன்ட்டு அவர் சொன்னார். அவர் நர்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, அந்த நர்ஸ் என்ன செய்திருக்காருண்டா, அவர் மேல் நர்ஸ், அவர் என்ன செய்திருக்காருண்டா, அதை பார்த்துட்டு இது என்ன சுகர் 500 நினைக்குது, நீ சாகிறதுக்கு அகில நச்சுல இருந்து வந்திருக்கிற, நீ சாகத்தான் போற கண்டிப்பா, என்னதுக்கு உன் மண்டை ஒன்றும் இல்லையா உனக்கு, நீ சாகத்தான் போற, சாகிறதுக்கு அங்கே இருந்து வந்திருக்கு, நீ சாகத்தான் போகுது ரெண்டு ஏசி இருக்க. உடனே அந்த பேசு சொல்லி ஏன் இப்படி கதைக்கிறீர்கள், எனக்கு தெரியாது உண்மையா வேண்டா. எல்லாருக்குமே வந்து இப்படியான அறிவுகள் இருக்காது, உண்மை இல்லையா? அந்தந்த ஃபீல்ட் சார்ந்தவர்கள் தான் அநேகம் அது பற்றிய அறிவு இருக்கு. சாதாரண ஒரு பாமரனுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது, அவனுக்கு நாங்களாம் எடுத்து சொல்லணும். பவர் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் கூட இருக்கணும்னு அந்த பேசன் சொல்லியிருக்கேன், கூட இருக்கணும். அப்ப இவர் கடுமையா ஏசி இருக்கிற, ஏசினவுடனே பேசன் என்ன செய்யிருக்க, அளவழிக்கிட்டார். அப்ப இவரும் போயிட்டார், நர்சம் விட்டு போயிட்டா. அப்ப அந்த கவலை என்ன கூப்பிட்டு சொன்னார், தம்பி இப்படி வைப்புக்கு முன்னால என்ன கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்தி இப்படி எல்லாம் பேசுற, மேடம் சரியான கவலையா இருக்கு, பயமா இருக்கு, செத்துடுவோம்னு சொல்லி அவன் சொல்றேன். அப்ப நான் எனக்கு சரியான அப்செட் ஆகிட்டு, அட என்னடா நாங்களும் ஒரு சுகாதாரத்துறைகள் இருக்கிறோம், இப்படி ஒரு பேசல நடத்தக்கூடாது, நடத்துறதுக்கு உரிமையும் இல்லை. அப்ப நான் போய் அந்த நர்ஸ போய் கேட்டேன், நீங்க இப்படி அவரை ஏசினீங்க, ஓ நான் ஏசினான், அவருக்கு கொஞ்சம் கூட கேச்சவர், சுகர் கூட இருக்கு, சாகத்தான் போதும்னா அதே மாதிரியே எனக்குன்னு சொன்னேன். அது வந்து சரி ஓகே விஷயம் இருக்கட்டும், அந்த பேஷண்ட் ஒரு மருந்து கொண்டு வந்து வச்சிருந்தேன், நீங்க அதை கவனிச்சீங்கன்னா, அந்த மருந்தை பார்த்தேன்னா நான் கண்டுக்காம விட்டு வந்தேன், இவர் கூட கதைக்கிறான்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்து ஜாழ்ப்பாணத்துல இல்லை, அதனால கொழும்புல இருந்து அந்த மருந்து எடுப்பிச்சிருக்காரு அந்த பேஷண்ட். அந்த மருந்தை வந்து பாத்தீங்கன்னா 2 துரக்கம் 8 பாகசி, அதாவது குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு அந்த மருந்தை வச்சிருக்கணும், இல்லையானா அந்த இன்ஜெக்ஷன் வந்து பழுதாயிடும். அப்ப அந்த மருந்தை நர்ஸ் பார்த்துட்டு இவர் கூட கதைக்கிறாரு, வெளியிலேயே வச்சுட்டு போயிருக்காரு அந்த மருந்து. அப்ப நான் கேட்டேன் அந்த கிளோச்சில வந்த பேஷண்ட்ட கேட்டேன், ஏன் இந்த மருந்து வெளியிலேயே இருக்கு, நீங்க இதை கூட குடுக்கிறியா நர்ஸ்ட்டேன், ஏன்னா கொடுத்தனா அவர் பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லி சொன்னேன். நாங்க இது வெளியில வைக்க கூடாது, வெளியில வச்சா பழுதா போயிடும், இதை ஃப்ரிட்ஜுக்கு தான் வைக்கணும், நீங்க என்னென்ன கொண்டு வந்தீங்கன்னா இல்ல கையில கொண்டு வந்தான்னு சொன்னேன், நாங்க ஐஸ் கட்டிக்கல இருந்து வச்சு கொண்டு வந்தீங்கன்னா இல்ல அப்படியும் கொண்டுறாரு, அதனால ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும், இல்லைன்னா மருந்து பண்ணதாயிரும், இல்லைன்னா திருப்பி கொழம்பு இருந்தா எடுப்பிக்க வேண்டி வரும். அப்ப நான் அந்த நர்ஸ் கிட்டே நீங்க இப்படி செஞ்சீங்கட்ட, இல்ல அவர் கூட கழிச்சவர், அதை நான் கண்டுக்காம விட்டேன். இப்படி ஒரு நர்ஸ் சொல்லலாமா, இப்படி ஒரு நர்ஸ் சொல்லலாமா, ஒரு பேஷண்ட் எப்படி நாங்க நடத்தலாமா, எங்களுக்கு நடத்துறதுக்கு உரிமை இருக்கா, நாங்க யார்கிட்ட கை நட்டி காசு வாங்குறோம். இப்ப ஒரு வேலைக்காரன் ஒரு வேலை செஞ்சு இருக்கிறான், அவனை முதலாளி வேலைக்கு என்ன செய்வான், மரியாதை கொடுப்பானே, அவன் கையெல்லாம் கை நட்டி காசு வாங்குறவன். அதே மாதிரி எங்கட போஸ் சார் ஆட்ட காசுல நாங்க அரசாங்கமா சம்பளம் இருக்கு, மக்கள்கிட்ட இருந்து வாங்குற வரிப்பணத்துல எங்களுக்கு சம்பளம் இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மரியாதை கொடுக்கணும், ஒவ்வொரு பேஷண்ட் வந்து அதுல படிச்சவன் பெறுவான், பாமரன் பெறுவான், குற்றவாளி வருவான், மூலசோம் இல்லாம வருவான், இப்படி ஒவ்வொரு டைப்ல ஆக்கள் வருவாங்க. அதுக்கான நாங்க எங்களோட கோவத்தை எல்லாத்தையும் காட்டலாம். அங்க நாங்க என்ன 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 ஃபீல்டு இருக்கிறோம், ஹெல்த் சர்வீசஸ் சுகாதார சேவைகளுக்கு இருக்கிறோம். அப்ப சேவை என்ன என்ன, எங்களோட விருப்ப விருப்பம் எல்லாத்தையும் திணிக்கிறதா. இப்ப உண்மையா வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகாதார சேவைகள் வந்து உண்மையாவே வேலை வந்து லோடா இருக்கு, நிறைய நைட்டு செய்ய வேண்டி இருக்கு, நைட் டியூட்டி இருக்கும், வேலையில வந்து சரியான பழுவா இருக்கு. ஏன்னா நான் சுகாதாரத்துல சார்ந்திருக்கா சொல்றேன், அப்ப வேலை பழு கூட இருக்கு, எங்க பழுவை கொண்டு பேஷண்ட்லயே காட்டுறது, பேஷண்ட்டுக்கு இப்படி நாங்க கதைக்கிறது ரைட்ஸ் இருக்கா. ஒரு பேஷண்ட வந்து நாங்க என்ன செய்யணும், மன ரீதியா அவனை ஒரு திட்டமா வச்சுக்கொள்ளணும். இது என்ன 500 சுகர் இருக்கணும்னு அவனை நீ சாப்பிடறேன்னு சொன்னா அவன் அந்த பாவம் அந்த பயத்திலேயே அளவடிக்காது நீ. அப்ப ஒரு பேஷண்ட் எப்படி நடத்தணும்னு ஒரு விதிமுறை இருக்கு, அது தெரியல. நான் எல்லா நர்ஸையும் சொல்லல, அதை நான் முதலே சொல்றேன், எல்லா நர்ஸையும் சொல்லல, அநேகமான நர்சாக்கள் எத்தனையோ சேவை மனப்பாங்களோட ஊரை விட்டு எவ்வளவு தூரத்துல போயிட்டு கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு நான் சொல்லல. ஒரு சில செய்யற இந்த கேவலமான செயற்பாடான இந்த எனக்கு வந்து ஒரு முகஞ்சொலிக்கிற சம்பவமா இருந்தது, நேரம் அதை ஃபேஸ் பண்ணிக்கேன். அப்ப நான் அந்த நர்ஸ் கிட்ட கேட்டேன், ஓகே அந்த மருந்து இப்ப நீங்க ஒன்று வைக்கலாமா ஃப்ரிட்ஜுக்கு, என்ன சொன்னா நீங்க பொறுப்பு வச்சுக்கணும்னு சொல்லி எனக்கு சொல்றேன்.
அப்படின்னா உடனே டாக்டரை கூப்பிட்டேன். நல்ல மனிதர், அந்த டாக்டரை கூப்பிட்டு பிரச்சனை டாக்டர், இப்படி இந்த இன்ஜெக்ஷன் வந்து வெளியிலே வச்சிருக்காங்க. உடனே டாக்டர் கூப்பிட்டாரு, சார் ஏன் இப்படி செஞ்சீங்க, எந்த இன்ஜெக்ஷன் உள்ள வைக்கல, எந்த பொறுப்புல நான் சொல்ல கொண்டே வைங்கன்னு சொல்ல பிறகுதான் அந்த நர்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் பண்ணி உள்ள வைக்கிற. அப்ப நீங்க யோசிக்கணும், நாங்க சுகாதார சேவையிலேயே இருக்கிறோம், ஒரு உயிரை காப்பாத்தி விடுற உன்னதமான தொழிலை செய்யலாம். உண்மையான சுகாதார சேவைகளை அடிப்படையில அடிப்படை ஸ்டாஃப்ல இருந்து டாக்டர் வரைக்குமே எல்லாருமே முக்கியமானாக்கலாம். ஒரு ஆள் இல்லையா அந்த சிஸ்டம் இயங்கா. அப்ப நாங்க ஒரு முக்கியமான தொழிலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம், அதாவது சேவையை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அந்த பட்சத்துல நாங்க என்ன செய்யணும், ஒரு பேஷண்ட்டை ஒரு ஒழுங்கை நடத்தணும், இப்படி நாய் மாதிரி நடத்தக்கூடாது நாங்கள். அப்ப இதை நாங்கள் எப்பவுமே மைண்ட்ல போட்டு வச்சிருக்கோம். தயவு செய்து இந்த புள்ளியை யாரும் விடாதீங்க. சுகாதார சேவையில இருக்க நாங்கள் சேவை சேவை. அப்ப இந்த சேவைன்ற ஃபீல்டுக்கு இருக்கிற நாங்கள் வந்து இப்படி நாங்க செய்யக்கூடாது. அப்படி அப்படி இல்ல, நான் விருப்ப விருப்பம் சொந்தமா காட்டுறேன், நீங்க இந்த வேலையை விட்டு போலாம். ஆர்மையும் இழுத்து பிடிக்கல, நீங்க இல்லையாண்டா இங்க வேலை நடக்காது இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறைக்கும் ஆக்கள் வந்தோம்னா இருக்கிறாங்க. கஷ்டம் இந்த வேலை பேசுற இப்படிதான் நடத்துவன் அப்படின்னு கூட ஸ்ட்ரிக்டா இருக்கத்தான் வரும் இல்லையான்னு நான் சொல்லிடுறேன். ஸ்ட்ரிக்டா இருக்கிறது வேற, எங்களை விருப்பு வெறுப்பில காட்டுறது வேற, பிரயோகிக்கிற வார்த்தை பிரயோகம் வேற. அப்ப ஒன்ற மைண்ட்ல வச்சுக்கணும், நாங்க செயற்படணும். ஒரு பேஷண்ட்டை நாங்கள் கண்ணியமா நடத்தணும், சரியோ? அட்லீஸ்ட் கண்ணியமா நடத்த தெரியாட்டியும் எங்களோட வேலையை நாங்க சத்தம் கூட செய்துட்டு போகணும். அந்த பேஷண்ட்டை வந்து நாய் மூதவி என்றது, இப்படி செய்ய அப்படி செய்ய எருமாறன்றது, சாதான் போறான்னு சொல்றது, இதுக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாது. இதுக்கு யாரும் இதை வந்து யாரும் வந்து எந்த ஒரு பேஷண்ட் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரியும் தெரியல. டிரெக்டர் மேரிட்ட டிரெக்டர் மேரம் இதுக்கு ஆக்சுவல் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எப்பவுமே ஒரு பேஷண்ட்டை நாங்கள் கண்ணியமா நடத்திக்கிறான், நாங்கள் ஒழுங்கான சேவை செய்கிறவன்னு அர்த்தம், ரைட்?